அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இன்று சுபகிருது வருடம் மாசி மாதம் 23 தேதி செவ்வாய்க்கிழமை. பூரா நட்சத்திரம் பௌர்ணமி திதி மாலை 6:10 வரை. திருதி நாமயோகம் பவகரணம். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் மோ டா டி டு. இன்றைய அட்சய ராசிபலன். மேச ராசி நேயர்கள், வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சகோதர உறவுகளுக்குள் சுமூகமான உறவு நிலையை நீடிக்க வேண்டும். தேவையற்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டாம். விரய செலவுகளை சந்திக்க நேரிடும். இன்றைய நாள் ராகு கால பூஜை செய்வது சிறப்பை தரும். ரிஷபராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு மன குழப்பங்கள், சிந்தனையில் தெளிவின்மை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. இன்றைய நாள் முருகன் வழிபாடு சிறப்பை தரும். மிதுன ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்கள் பொருளாதார உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும், சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் சற்று வருத்தத்தில் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்றைய நாள் சிறப்பை பெற ராமநாமத்தை ஜபிப்பது நல்லது. கடக லக்னம் அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்கள் கடக ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாகவும், மனதுக்கு விருப்பமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. உங்களுடைய சொல் திறம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைகின்றது. மேலும் சிறப்படைய குரு வழிபாடு சிறப்பை தரும். சிம்ம ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளும், குடும்பத்தில் சில குழப்பங்களும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தினால் இந்த நாள் இனிய நாளாக அமையும். சிவாலயத்தில் உள்ள அம்பாள் வழிபாடு சிறப்பை தரும். கன்னி ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தண்ணீர் அருந்தும் போதும் உணவு உண்ணும் போதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற நிகழ்வுகளில் மனதை செலுத்த வேண்டாம். இன்றைய நாள் சிறப்பை பெற விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும். துலாம் ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு கடந்த கால நினைவுகளின் அழுத்தங்கள், சிந்தனைகள் மேலோங்கும். கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து நேரத்தை செலவிட வேண்டாம். முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கைகள் உண்டு. இன்ற நாள் வெற்றி நாளாக அமைய துவரம் பருப்பு தானம் செய்யவும். விருச்சிக ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக, உங்களுடைய செயல்திறம் சொல் திறம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும், போட்டித் தேர்வுகளில் வெற்றியடையக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. மேலும் சிறப்பு பெற பைரவர் வழிபாடு பலம் தரும். தனுசு ராசி அட்சய ராசிக்காரர்களுக்கு சிறப்புக்குரிய நல்ல நாள். சிந்தனையில் திறம் மேலோங்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமின்றி நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. இந்த நாளை சிறப்பான நாளாக பயன்படுத்தி கொள்ள வாழ்த்துக்கள். மேலும் சிறப்புற பெருமாளை வழிபடவும். மகர ராசி அட்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடையின்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவும், நல்ல உணவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும், வருமானத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகின்றது. எதிர்பாராத தனவரவு திருப்தியை தரும். மேலும் சிறப்படைய பெருமாளை வழிபடுவது சிறப்பை தரும். கும்பராசி அட்சய ராசி குடும்பத்தில் சில சில சச்சரவுகள், குழப்பங்கள், விரய செலவுகள், பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளை சமாளிக்க கால பைரவர் வழிபாடு கவலையை தீர்க்கும். மீன ராசி அட்சய ராசியாக செல்பவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றங்கள், சஞ்சலங்கள், சலசலப்புகள் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களில் மனதை செலுத்த வேண்டாம். ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் கவனம் தேவை. வெளியிட பயணங்கள் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கவும். இன்றைய நாளை சிறப்பாக செயல்பட மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. இன்றைய நாள் பூர நட்சத்திரத்துடன் பௌர்ணமி திதி வரக்கூடிய நாள். அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக அமைகின்றது. அம்பாளின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் இனிய தொடர் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.